ஹாய் வணக்கம், இது உங்கள் தென்காசி சாரலையஸ் அகாடமி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து 10th குவாலிஃபிகேஷனுக்கு அருமையான ஒரு கால்ஃபர் வந்திருக்கு. போஸ்டிங் பார்த்திங்கன்னா 25,000 மேற்பட்ட பணியிடங்கள். இந்த எக்ஸாமில் 2015 100% ரிசல்ட் வந்து நினைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தோம். தென் மாவட்டங்களில் எங்கேயுமே வகுப்பு எடுக்காத போதும் இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் வகுப்பு எடுத்தோம். 2015 அப்போவே 100% ரிசல்ட் வந்து என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுக்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட. நீங்கள் கிளாஸு, ஸ்டே பண்ணுறது, ஃபுட்டு எல்லாமே ஒரே கேம்பஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம இன்ஸ்டியூட்டோட காண்டாக்ட் நம்பரை வந்து நினச்சிங்க அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் விளக்கத்தை வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஏஜ் எவ்வளோ இருக்கணும், குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபிசிக்கல் வந்து எவ்வளோ என்னென்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆல்ரெடி நவம்பர் 27 வந்து போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே மறக்காமல் இந்த எக்ஸாமே வந்து நினச்சிருங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க. நிறைய நண்பர்கள் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறீங்க, ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸாம் தான். கட் ஆஃப் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 35-40 தான் வந்து நினச்சிவாங்க அப்படின்னா வைப்பாங்க. ஓகேங்களா, இப்போ 2021 நடந்த தேர்வில் கூட கட் ஆஃப் ரொம்ப கம்மி. நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பேர் பாஸ் பண்ணி மெடிக்கல் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இதுக்காக ட்ரைனிங் போகிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து 27/10/2022 ஓப்பன் ஆகிட்டு. ஓகேங்களா, ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நவம்பர் 30 வரைக்கும், ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த காலமானது நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதுக்கு பேமெண்ட் வந்து 100 ரூபா. சரிங்களா, இந்த பேமெண்ட்டை வந்து நம்ம 30/11 வரைக்கும் நினச்சிக்கலாம் அப்படின்னா ஆஃப்லைனில் வந்து நினச்சிக்கலாம், கட்டிக்கலாம். ஒருவேளை ஆன்லைனில் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னா கட்டிக்கலாம். சரிங்களா, ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜனவரி 2023 சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் தான். சரிங்களா, மொத்தத்துக்கே 80 கேள்வி தான் இருக்கும். ஸோ அது அப்படியே அடுத்தடுத்து வந்து நினச்சிலாம்னா பார்க்கலாம். ஸோ ஜனவரி மாதம் எக்ஸாம். ஸோ நமக்கு இன்றைக்கி தேதி வந்து 28 இல்லையா. ஸோ நீங்கள் நவம்பர் டிசம்பர் 2 மாதம் முழுசாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் இந்த எக்ஸாமில் வந்து நினச்சிலாம்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ பாருங்கள் என்னென்ன வருது அப்படின்ட்டு. ஸோ பிஎஸ்எஃப், அதே போல் சிஐஎஸ்எஃப், அதே போல் சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்எஃப், இது மாதிரி போஸ்டிங், எஸ்எஸ்பி, இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங்கில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா வருது. சரிங்களா, ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். எல்லாருமே இந்த எக்ஸாமை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணுவாங்க இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அந்த இங்கிலீஷில் கூட ஈஸியாக படிக்கிற மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நினச்சிவோம் அப்படின்னா டீச் பண்ணி கொடுப்போம். மொத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா 24,369. ஸோ இந்த 24,369 அப்படின்றது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக உள்ள வேகன்சி. ஸோ இதில் பிஎஸ்எஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8,922 போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆண்களுக்கு மட்டும். ஸோ பெண்களோட போஸ்டிங்கையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 10,497 போஸ்டிங். ஸோ அதே போல் சிஎஸ்எஃப் வந்து எத்தனை போஸ்டிங், இது மாதிரி எல்லாமே. ஸோ இதில் பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நினச்சிருக்கேன் நீங்கள் டவுன்லோட் போட்டு எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மொத்தம் வந்து 24,369 போஸ்டிங் வந்து இதில் வருது. ஸோ ஏஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 18-23 வந்து நினச்சிடும் அப்படின்னா ஏஜ் இருக்கணும். இது 1/1/2023 பேஸ் பண்ணி தான் இந்த ஏஜ் வந்து நினச்சிடறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. 2000-2005 வந்து நினச்சிருக்கணும் அப்படின்னா பிறந்திருக்கணும் சொல்கிறாங்க. ஸோ இதில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, அதே போல் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா 3 இயர்ஸு, சில்ட்ரன் டிபெண்டன் விக்டம் இருக்கீங்களா அவங்களுக்கு 5 இயர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நினச்சிடறாங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நினச்சிடறாங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள். ஸோ இல்லை என்னென்ன கொஸ்டின்ஸ், எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத வந்து நினச்சிடலாம் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ என்சிசிக்கு வந்து 5% ஆஃப் மேக்ஸிமம் மார்க் கொடுக்குறாங்க சி சர்டிஃபிகேட் அப்படின்னா. இந்த சி சர்டிஃபிகேட் அப்படின்றது மேக்ஸிமம் காலேஜ் படிச்சிருந்தால் தான் கிடைக்கும். இந்த பி சர்டிஃபிகேட் அப்படின்றதும் காலேஜில் தான் கிடைக்கும். ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது 10th கிடைக்கும். பட் இந்த சி சர்டிஃபிகேட் நமக்கு மார்க் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம காலேஜில் தான் இந்த சர்டிஃபிகேட்ஸே நமக்கு எலிஜிபிள் இல்லையா. ஸோ 10th வச்சுருந்தாலுமே நம்ம டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தால் மட்டும்தான்
டிகிரி படிச்சிருந்தால் தான் இந்த என்சிசிக்குள்ள அந்த மார்க் வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஃபுல்லாகவே எடுத்துக்க முடியும். ஸோ சொல்லியிருந்தேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ருபீஸ் ஃபீஸு, இது வந்து எல்லாத்துக்குமான ஃபீஸ் தான். ஸோ இந்த ஃபீஸ் வந்து உமன் கேண்டிடேட்ஸ் அண்டு எஸ்சி எஸ்டி இந்த இவங்களுக்கு வந்து கெட்ட தேவையில்லை. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இந்த ஃபீஸ் வந்து கெட்ட தேவையில்லை. ஸோ யாரெல்லாம் இந்த ஃபீஸை வந்து கெட்ட தேவையில்லை அப்படின்னா உமன்ஸ் கேண்டிடேட் கெட்ட வேண்டாம், அதுக்கப்புறம் ஷெடியூல் காஸ்ட் எஸ்சி கெட்ட வேண்டாம், ஸோ எஸ்டி அதே நேரத்தில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாத்துக்குமே இந்த பேமெண்ட் வந்து ஃப்ரீ தான். ஓகே, இதெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் நமக்கு தாராளமாக லோக்கல்லே சென்டர் அந்தந்த மாவட்டத்திலே நமக்கு சென்டர் கிடைக்கும் சரிங்களா. ஸோ பாருங்கள், இதுதான் நமக்கு இருக்கிறதே ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்டு ரீசனிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம போலீஸ் தேர்வுக்கு சைக்காலஜி படிப்போம் இல்லையா, அந்த சைக்காலஜிலேருந்து நமக்கு 20 கேள்விகள் வருது. ஸோ அந்த 20 கேள்விகளுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் 2 மார்க் வச்சு 40 மார்க் கொடுக்குறாங்க. அதே போல் ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ். இப்போது பேசிக்காக நம்ம காவலர் தேர்வுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை கேள்விகள் வருது, மொத்தம் 70 கேள்வி வருது இல்லையா. ஸோ இந்த 70 கேள்வியில் 45 கேள்வி ஜிகேன்னு சொல்லிடுறாங்க, 25 கேள்வி வந்து சைக்காலஜின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சைக்காலஜியில் வரக்கூடிய இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு இங்கே கவர் ஆயிரும். ஸோ நம்ம போலீஸ் தேர்வுக்கு இங்கே தமிழில் எழுத போகிறோம், அதே கொஸ்டினை தான் இங்கே இங்கிலீஷில் எழுத போகிறோம், அவ்வளோதான் சரியா. ஸோ இதில் இந்த ஜிகே போர்ஷன் ஃபுல்லாகவே இந்த இதில் கவர் ஆயிரும். ஸோ நம்ம போலீஸ் தேர்வில் 45 கேள்வி வந்து ஜிகே எழுத போகிறோம் இல்லையா, அந்த 45 கேள்வியுமே இங்கே ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி, ஸோ ஜென்ரல் நாலேஜுங்கிறது சயின்ஸும் சோசியல் மாதிரி சரிங்களா. ஸோ அதிலிருந்து 20 கேள்விகள். ஸோ அது ரெண்டுமே நம்ம போலீஸ் தேர்வுக்கு படிக்கிறதே வச்சு ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். அப்புறம் மேக்ஸு, ஸோ போலீஸ் தேர்வில் நமக்கு 5 கணிதம் இருக்குது இல்லையா, 5 மேக்ஸ்லேருந்து டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வருது. ஸோ அதே இது இங்கே 20 கேள்விகள். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ்லேருந்து 20 கேள்வி கேட்க போகிறாங்க, அதுக்கும் 40 மார்க் சரிங்களா. ஸோ ரொம்ப ஒரு ஈஸி தான், என்ன ஈஸி ஈஸின்னு சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. மொத்தம் 80 கேள்வி இருந்தாலுமே ஆன்லைன் டெஸ்ட்டு சரிங்களா, இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் நல்லா கவனிச்சுக்கோங்க. 80 மார்க் அப்படின்னாலுமே நம்ம 80க்கு 40 மார்க் தான் கட் ஆஃப் வைக்க போகிறாங்க அப்படின்னா 40 எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, இது நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 25-30 மார்க் எடுத்தால் கூட உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த இதுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா 28 மார்க் எடுத்திருந்தாங்க, நார்மலைசேஷனில் அவங்களோட மார்க் 41 மாற்றிட்டாங்க. ஏன்னா காலையில் ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதுவாங்க, மதிய ஒருத்தவங்க எழுதுவாங்க, மறுநாள் ஒருத்தவங்க எழுதுவாங்க, ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்களா. அதனால் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தவங்க எக்ஸாம் எழுதும்போது அதை நார்மலைசேஷன் மார்க் அப்படின்னு வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நம்மளால் 80க்கு 40 மார்க் எடுக்க முடியுமா, பாதிக்கு பாதி எடுக்க முடியுமா அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டாலே உங்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. 28 மார்க் 28 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி போட்டாலே உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ வேறு எதுவும் இல்லை, இதோட சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு வந்து நான் லிங்கில் கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன வருது ஓகேங்களா, ஸோ ரீசனிங் டாப்பிக்கில் என்னென்ன வருது, அதே போல் ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன வருது, மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன வருது, இங்கிலீஷ் இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷ், ஹிந்தி வேணால் ஹிந்தி, தமிழில் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமம் இங்கிலீஷை தான் எடுப்போம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஃபிசிக்கல் தான், 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஓடி வரணும். ஸோ 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் ஓடணும், இது வந்து மேலுக்கு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 1200 மீட்டர்னு சொல்லலாம் சரியா, 1.6 கிலோமீட்டர் 1600 மீட்டர்னு சொல்லலாம், இது 8 நிமிஷத்தில் ஓடி வரணும். இந்த லடாக் பகுதியை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்கீம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு இதுதான் வரும் சரிங்களா. லடாக்காக இருந்தால் 1.6 கிலோமீட்டர்ஸை 6.5 நிமிஷத்தில் ஓடி வரணும் ஃபார் மேல்ஸ் ஆண்களுக்கு ஓகேங்களா. ஸோ வேறு ஒன்றும் இதில் கிடையாது. ஹைட்டு, ஸோ ஆண்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்கள் வந்து 157 சென்டிமீட்டர்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ இந்த ஹைட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸாம் இருக்கு எலிஜிபிள் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனும் இருக்குது, இதில் வந்து ஆல் கேண்டிடேட்ஸ் பிளாங் டு ஷெடியூல் ட்ரிபிள்ஸ் ஓகேங்களா. ஸோ எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 162 போதுமானது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் சைடு உள்ள இது நமக்கு தேவையில்லை ஓகேங்களா. ஸோ காமனாக எல்லாத்துக்குமே 170 அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எஸ்டிக்கு மட்டும் 162.5, பெண்களாக இருந்துச்சுன்னா 150 போதுமானதாக சொல்லியிருக்கிறாங்க.
மற்றதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன ஹைட்டு ஜஸ்ட்டு ஓகேங்களா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் வந்து நார்மலாக இருக்கணும், அதில் 5 சென்டிமீட்டர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா விரியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 76 வந்து ஜஸ்ட் இருந்தால் போதும். ஸோ நம்ம போலீஸ் தெருக்குலாம் பார்த்தீங்கன்னா 81 நார்மலாக கேட்குறாங்க, 5 சென்டிமீட்டர் விரியணும்னு சொல்கிறாங்க. பட் இங்கே 80 சென்டிமீட்டர் தான் ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் தெருவில் 170 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. பட் வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்து 167 கொடுக்குறாங்க. பட் இங்கே 162.5 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே திருத்தட்ட பார்த்திங்கன்னா போலீஸ் தேர்வும் சரி இந்த எஸ்எஸ்சி ஜிடி தேர்வும் சரி திருத்தட்ட சேம் தான். அதே போல் பாடக்குறிப்புகளும் இரண்டுமே ஒரு சேர் தான் இருக்கும். ஸோ போலீஸ் தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய நமது தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்சி ஜிடி தேர்வுக்கும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். போஸ்டிங் பார்த்திங்கன்னா 25,000 பக்கத்தில் வந்து வச்சுருக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ போஸ்டிங்கை மிஸ் பண்ண வேண்டாம். இதற்கான பயிற்சிகள் 100% மாணவர்களை வந்து தேர்ச்சி பெற வைத்து, தேர்ச்சினா வெறும் எக்ஸாமில் மட்டும் தேர்ச்சி பெற வைக்கல, யூனிஃபார்ம் மாட்டி சர்வீஸில் இருக்கக்கூடிய வெற்றியாளர்களை உருவாக்கிய பயிற்சியமையும் நமது பயிற்சியமையும். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கிளாஸ் வந்து நவம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இதுக்கு ட்ரைனிங் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% இந்த தேர்வில் வந்து நினைச்சிடலாம், நீங்கள் வெற்றி பெற்று பணிவாய்ப்பை பெறலாம். நன்றி.